அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான்காவது நாளாக இன்று நாங்கள் ஒரு வினாவை பார்க்க உள்ளோம். அதே நேரம் இதுக்கு முதல் மூன்று நாளும் வினா போட்டிருந்தான், அதுக்கு சரியான உடைய நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் முடியக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி தருவேன். ஒவ்வொரு வாரத்துலேயும் யார் நல்லா ஆக்டிவாக செயற்பட்டுருக்கிறீங்களோ அவைக்கு வந்து டிஐடி யூடியூபுடைய நான் டிஷர்ட் வந்து உங்களுக்கு பரிசாக அனுப்பிவிடுவோம். சரியா பிள்ளைகள், நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். ஒரு அலுவலகத்தில் கணினி முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரைக்கும், மின்விசிறி 10:15 முதல் 12:30 வரைக்கும், தொலைக்காட்சி முற்பகல் 11 முதல் 12:30 வரையும் இயங்கியது. இம்மூன்றும் இயங்கிய நேரம் யாது? அப்போ இந்த மூன்றும் இயங்கிய நேரம் யாதுன்றது கேள்வி. இப்படியான கேள்வி பிள்ளைகள் நாங்கள் அடிக்கடி சந்திச்சிருப்போம். இங்கே பாருங்க, இதுக்கான இலகு வழி அப்படின்றால், முதலாவது கணினி. அப்போ பிள்ளைகள், கணினி தொடங்கினது எப்போ தொடங்கினது? 10 மணிக்கு ஆரம்பிச்சு. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 10 மணிக்கு ஆரம்பித்தது. நான் ஆரம்பித்ததுன்ற ஆனாடு போட்டு வச்சுக்கோறேன். எத்தனை மணிக்கு முடிஞ்சது? எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 12 மணிக்கு முடிஞ்சது. அதே போல் பாருங்கள் பிள்ளைகள், அடுத்தது மின்விசிறி. அப்போ அதை நோட் பண்ணுறீங்க. மின்விசிறி எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 10:15. எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 12:30. அதே போல் பிள்ளைகள் அடுத்தது பாருங்கோ, தொலைக்காட்சி. தொலைக்காட்சி பிள்ளைகள் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 11 மணிக்கு ஆரம்பித்தது. எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 12:30 முடிஞ்சது. சரியா பிள்ளைகள், ரைட். இதை முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், கேளியில் இருக்கிறத பார்த்து நோட் பண்ணுவீங்க. இதில் கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்டா பிள்ளைகள், இந்த ஆரம்பித்த நேரம் இருக்குது தானே, இந்த ஆரம்பித்த நேரத்தில் பெருசு எடுக்க வேணும். பெரியது, பெரிய நேரம் என்ன? 11 மணி. அதே போல் இந்த முடிவடைந்தது இருக்குது தானே, இதில் குறைந்த நேரத்தை எடுக்க வேணும் பிள்ளைகள். இது எடுக்க வேணும் குறைந்த நேரத்தை. நாங்கள் அடிக்கடி இதில் குழப்பம் ஒன்று ஏற்படும், மறக்காமல் இருக்க வேணும் பிள்ளைகள். இங்கே பெரிய, இங்கே குறைந்த நேரத்தை எடுக்கணும். அப்போ இங்கே குறைந்த நேரம் என்ன? 12 மணி. இப்போ என்ன செய்ய போகிறோம், நாங்கள் கழிக்க போகிறோம். இந்த 12:00 இந்த 11:00 நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம் பிள்ளைகள். அப்போ 12 மணியிலேருந்து இங்கே வந்த 11 மணி என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். கழித்தால் என்ன விடை? என்ன விடை அதை சொல்லுங்க. அப்போ டக்குனு கழித்து 12:00 11:00 போனால் அவ்வளவு? 1. அப்போ இந்த மூன்றும் ஒன்றாக இயங்கிய நேரம் என்ன? இந்த மூன்றும் ஒன்றாக இயங்கிய நேரம் என்ன? 1 மணித்தியாலம். விளங்கிட்டா பிள்ளைகள்? திருப்பியும் கவனிச்சு கொள்ள வேணும். முதலாவது கேளியில் தந்ததை ஆரம்பித்தது முடிவு எழுத வேணும். ஆரம்பித்ததில் பெரிய பிரமாணத்தை எடுக்க வேணும், பெரிய நேரத்தை எடுக்க வேணும். முடிவடைந்ததுக்குள்ளே எது சின்னனோ அதை எடுக்கவும். சரியா பிள்ளைகள், பிற முடிவடைந்ததுலேருந்து ஆரம்பித்த நேரத்தை கழிச்சோம்டா எங்களுக்கு விட வரும் என்ன விடை? 1 மணித்தியாலம். அப்போ இது தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் இந்த செய்கவழியை பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அப்போ இதே போல் நான் உங்களுக்கு 2 கணக்கு தரேன், நீங்கள் அதுக்குரிய சரியானபடியாக கமெண்ட்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓகே பிள்ளைகள், பாய். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.